திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே உள்ள மூலத்தோப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வெள்ளத்தால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ராட்சத பாறைகளை கொண்டு கரைகளை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் இளவரசனிடம் கேட்கலாம். இளவரசன், மூலத்தோப்பு பகுதியிலிருந்து வெளியேறும் நீரால் மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்படின்றத விரிவா சொல்லுங்க. கண்டிப்பாக ஜனனி, திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் வந்து காவிரி ஆற்றில் கொள்ளிடம் ஆற்றில் வந்து கரைபுரண்டு ஓடும் வெள்ளத்தை முன்னிட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வந்து நாம் தற்போது இருக்கும் பகுதி ஸ்ரீரங்கத்திலிருந்து மேலூர் செல்லும் சாலையில் மூலத்தோப்பு பகுதியில் இருக்கும். இந்த மூலத்தோப்பு பகுதியில் வந்து முக்கம்பு ஆற்றிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் இவ்வழியாகத்தான் வந்து திருச்சி நோக்கி செல்கிறது. இந்நிலையில் வந்து இந்த பகுதியில் வந்து மூலத்தோப்பு பகுதியில் இன்று காலை வந்து திடீரென வந்து காவிரி கரையை வந்து அரிப்பு ஏற்பட்டு கரையை வந்து சிறிது சிறிதாக ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. உடனடி இப்பகுதிக்கு வந்த பொதுப்பணித்துறையினர் வந்து அந்த பகுதிகளை பார்வையிட்டு உடனே ராட்சச பாறைகளை கொண்டு காவேரி கரையை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இப்பொழுது அந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் வந்து கரை வந்து அதிகபட்சமாக சுமார் ஒரு 2 மீட்டர் அளவுக்கு வந்து மண் அரித்து கொண்டு சென்றதால் இந்த கரை முழுவதுமாக சேதமடைந்தால் இப்பகுதிக்குள் தண்ணீர் சென்றுவிடும் செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக பொதுப்பணித்துறையினர் ராட்சச பாறைகளை கொண்டு வந்து இந்த பகுதியில் வந்து ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு கரையை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரேனும் வராமல் இருப்பதற்காகவும் பாதுகாப்புக்காகவும் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் உத்தரவின்படி வந்து காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பேரிடர் மீட்பு குழுவினர் இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து வந்து இப்போ தற்போதைய நிலவரப்படி திருச்சி முக்கம்பு மேலணைக்கு வந்து 213,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதில் 73,000 கனஅடி நீர் வந்து காவிரி ஆற்றில் வழியாகவும் 143,000 அடி கனஅடி நீர் வந்து கொள்ளிடம் ஆற்றில் திறந்து விடப்பட்டு கொண்டுள்ளது. தொடர்ந்து வந்து திருச்சி மாவட்டத்தில் இந்த கொள்ளிடம் மற்றும் காவேரி கரையோரங்களில் இரு கரைகளிலும் ததும்ப ததும்ப கரைபுரண்டு வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் திருச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் கூறியது போல திருச்சி மாவட்டத்தில் முசிறியிலிருந்து லால்குடி வரை வந்து சுமார் 52 இடங்களில் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அந்த இடங்களில் வந்து பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த வெள்ள அபாயம் ஏற்படாமல் இருக்க இந்த மேலூர் பகுதியில் வந்து பொதுப்பணித்துறையினர் வந்து கரையை பலப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவரசன்.